se debe ver. இன்று யாழ் மாவட்டத்துக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உடைய போட்டியிடுறது கை சின்னத்தில் அதுக்கான காசை கட்டி விட்டு வந்திருக்கின்றோம். இன்னும் சொற்ப நாட்களில் எங்களுடைய நாமினேஷனை தாக்கல் செய்கிறதுக்காக தயாராகிருக்கிறோம். இப்போது கேண்டிடேட்ஸ் உடைய நேர்முக தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வெகு இன்னும் ஒரு சொற்ப நாட்களில் எங்களுடைய நாமினேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிறேன். கை சின்னத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வடக்கு கிழக்குக்கும் போட்டியிடுறது. ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நான் கட்டுப்பாசு கட்டி முடிஞ்சாச்சு. இன்றைக்கு வவுனியா மாவட்டத்துக்கான கட்டுப்பணம் கட்டப்படுகிறது. மன்னர் மாவட்டம் ஏற்கனவே கட்டி முடித்து விட்டாச்சு. மட்டக்களப்பு மாவட்டமும் இன்று அதுக்கான வேலைத்திட்டம் கண்டுபிடிக்கும். யாழ் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி மன்றத்துக்கும் போட்டியிடுறீங்க. நாங்கள் அதாவது இலங்கையில் உள்ள சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போட்டியிடுது. எவ்வளவு ஏக்கரை விடுவிக்கப்படுவது? அதாவது நேற்று அதிமந்திர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கச்சேரியில காணி விடுவிப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தியிருந்தார். அதாவது குறிப்பாக ராணுவம் கூட இருக்கிற உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் இருக்கிற காணிகளையும், அதே நேரம் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் என்ற பிரிவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காணிகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. குறிப்பாக முதல் முறையாக முதல்கட்டமாக இந்த உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிற காணிகள்ல 80 ஏக்கர் ஆமி கைவசம் இருக்கிற காணிகளையும், அதுலேயும் ஒரு பல பிரிவுகளாக வருகிறது அந்த 80 ஏக்கர். அதே போன்று 30 ஏக்கர் நேவி வைத்திருக்கிற காணிகளையும், அதாவது அந்த கிரிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற காணி பரப்புகளையும் விடுவிக்கிறதுக்கான சம்மதத்தை உடனடியாக தந்திருக்கிறான். அதே போன்று பலாலி கிழக்கு காணி பிரிவுகளில் இருக்கிற வளமான மண் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அதை நாங்கள் பேசி அதை விவசாயத்துக்காக முதல் கட்டமாக கொடுப்பதற்காகவும், அதே நேரம் அதை சுற்றி இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அதுக்கான அந்த பில்டிங் பெர்மிட்ஸையும் கொடுக்கலாம் என்ற ஒரு விதத்தை, அது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை வைப்பதாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நாகர்கோயில் நெடுந்தீவில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காணிகளை விடுவிப்பது சம்பந்தமாக ஒரு உடனடி தீர்வு எடுக்கப்பட வேணும் என்றதை நாங்கள் வலியுறுத்தினாங்க. அதாவது தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள், இது தவறுதலாக நாங்கள் இந்த காணிகளை GPS ஊடாக அங்கிருந்து கொழும்பிலிருந்து நாங்கள் பதிவு செய்து விட்டோம், கெசட் பண்ணிட்டோம், அதை ரீகெசட் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றதை உணர்ந்திருக்கிறார்கள். அதை வேகமாக செய்தாரதுக்காக ஒரு முறைமையை ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய செயலாளர்கள் சொல்லியிருக்கிறார், உருவாக்கி அதை வேகமாக செய்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி. ஆகவே நான் நம்புகின்றேன், அந்த காணி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இருக்கிற காணி பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எட்டுவதற்கு முதல் கட்டமான ஒரு முக்கியமான ஒரு படி எடுக்கப்பட்டிருக்கிறது நான் நம்புகிறேன்.